என்னோட லாஸ்ட் ஃபிளிப்பர் ஜீரோ வீடியோலேயே உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன், இந்த டிவைஸ் வந்து ஒரு பியூரான ஒரு ஹேக்கிங் டிவைஸ், இதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் வந்துட்டு பேட் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். என்ன நான் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்னால் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஒரு பேக்டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். பேக்டோர்னா ஒரு ரிவர்ஸ் ஷெல்லு வந்து என்னால் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை யூஸ் பண்ணி என்னால் அந்த கம்ப்யூட்டருக்கோ ஒரு டேப்லெட்டுக்கோ ஒரு ஃபோனுக்கோ ரிமோட் கனெக்ஷனை வந்து பேக்டோரில் எனேபிள் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், இதை வச்சுட்டு உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ இருக்கிற டேட்டாவை இதில் வச்சு ஸ்டீல் பண்ண முடியும், திருட முடியும். தேர்டு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ரிக்ரோல் அட்டாக்கும் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கும் பண்ணி பாஸ்வேர்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து திருட முடியும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி வந்து இந்த டிவைஸை வச்சு எப்படி வந்து ஃபோனை அன்லாக் பண்ணுறோம் அப்படின்றதோட டெமோ இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் வேணும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு கிட்ஹப் பேஜ்லேயே கிடைக்கும். அந்த ஸ்கிரிப்டை என்னன்றதை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போது அந்த ஸ்கிரிப்டை எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஜீரோ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒய்ஃபை பென்டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற வீடியோ நம்மளோட ஸ்கிரீனுக்கு மேலே வந்துட்டு இருக்கு. அதை பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, பாஸ்வேர்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் இதுதான். இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ராவாக வந்து என்ன பண்ண போறோம், அப்படியே காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேட், ஐ மீன் ஒரு டெக்ஸ்ட் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கும் டெக்ஸ்ட் எடிட். ஸோ அதுக்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு நேம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா டாப் பின் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிடுறேன். இதை எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகிறோம். இதை வந்துட்டு நம்ம ரீநேம் கொடுக்குறோம். ரீநேம் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னா இதை டெக்ஸ்டாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ளிப்பர் ஜீரோவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளிப்பர் ஜீரோவை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ளிப்பர் ஜீரோவை இதோட நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்பர் ஜீரோ ஆப் வந்து நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோன்னா நம்ம ஸ்க்ரீனில் ஃப்ளிப்பர் ஜீரோ வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்டி கார்டை ஓப்பன் பண்ண போகிறோம். எஸ்டி கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இங்கே பேட் யூஎஸ்பிக்கு வந்து ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேட் யூஎஸ்பி டேபை வந்து நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை தூக்கி அதுக்குள்ளே போட போகிறோம். அந்த டாப்பின் டாட் டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, அந்த டாப்பின் டாட் டெக்ஸ்ட்டை வந்து நான் தூக்கி இதுக்குள்ளே போட்டுடுறேன். ஸோ அந்த பின் வந்து ஸோ அந்த ஃபைல் வந்து இப்போது உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்மளோட வேலை வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ளிப்பர் ஜீரோவில் அதோட ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஏற்றிட்டோம். இப்போது இதிலிருந்து நம்ம அன்பிளக் பண்ணிடலாம். அன்பிளக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஃபோனில் வந்து இதை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபோனில் இப்போது இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறேன். அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 4 அப்படின்ட்டு நான் செட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 2 3 4 அப்படின்ட்டு செட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை லாக் பண்ணியாச்சு. இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு 1 2 3 4 அப்படின்ட்டு கொடுத்தா தான் எனக்கு வந்து ஃபோன் வந்து அன்லாக் ஆகுது. இப்போ இதை கிராக் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம என்ன லாக் செட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் இப்போ திரும்ப டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபோனோட அன்லாக் வந்து 1 2 3 4 இதான் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணாதான் ஃபோன் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இப்போ நான் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஃபோனில் 2% தான் சார்ஜ் இருக்கிறதுனால நான் இதை வந்து பவர் கேபிளாக நான் இதை சொல்லிவிடுறேன். ஸோ இது வந்தால் பவர் கேபிள். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ஃப்ளிப்பர் ஜீரோ வந்து இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளிப்பர் ஜீரோ கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னமும் அன்லாக் ஆகலை. இங்கே பாருங்கள், நான் எந்த பாஸ்வேர்ட் போட்டாலும் உள்ளே போல ராங் பின் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ளிப்பர் ஜீரோ ஓப்பன் பண்ண போகிறோம். ஃப்ளிப்பர் ஜீரோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட அட்டாக்கை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதை வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் அப்படியே வந்து வச்சிடுறேன். இப்போ வந்து அட்டாக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோடய ஃபோன் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபோனை வந்துட்டு அன்லாக் பண்ணிடுச்சு அப்படின்றத பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் தான். நம்மக்கிட்ட இருக்கிற பெயிலோட வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஃப்ளிப்பர் ஜீரோவை போட்டு அந்த பாஸ்வேர்ட் போடுற இடத்துல ஒரு சீக்கிரமாக ஒரு மனுஷனால் எவ்வளோ சீக்கிரம் ஒரு பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண முடியும், அதை விட பயங்கர வேகமாக இந்த ஃப்ளிப்பர் வந்து அந்த இடத்துல பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஒரே டைம்லேயே மோர் தென் 10-15 பாஸ்வேர்ட்ஸை வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிடும். ஒரு பாஸ்வேர்ட்ஸ் போடுற இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் போடுற இடத்துல உங்களுக்கு மோர் தென் 20-25 ட்ரை பண்ணிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 20-25 ட்ரை பண்ணும். இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ல ட்ரை பண்ணும்போது உங்களால இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸும் பாஸ்வேர்ட் நம்பர்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை ஈஸியாக உங்களால் கிராக் பண்ணிட முடியும். ஃபைனலாக இன்னொரு வாட்டி உங்கள் கண்ணு எதிர்க்கே நான் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒயர் தான் இருக்குது, ஃப்ளிப்பர் ஜீரோ இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து நான் ப்ளக் பண்ணுறேன். ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபோனை வந்து இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டோடு இருக்குது. இப்போ பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணலாம், ஃபோன் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியான மெத்தடுன்றது நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது இந்த ஃப்ளிப்பர் ஜீரோவை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேட் யூஸ்பியில் ஒரு சின்ன ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணோம். இன்னும் நிறைய வீடியோஸில் கமிங் வீடியோஸில் நான் நிறைய அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட் பார்ப்போம். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டி வீடியோஸை பற்றி கேட்டிருந்தாங்க. அதோட வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது, சைபர் செக்யூரிட்டி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகைன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டை பார்ப்போம். Take care. Bye-bye. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.